ரம்யா ஹியர். ஹிமாலயா டைப்பர். ஸோ இந்த டைப்பரை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறத தாண்டி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் ஹாம்பர்ஸ் விசஸ் ஹக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரிவ்யூ வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஹாம்பர்ஸ் இல்லாட்டி ஹக்கீஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குறது நல்லது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது ஹிமாலயா டைப்பருக்கு வருவோம். ஸோ ஹிமாலயா டைப்பர்ஸ் உடைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பிராண்ட் எல்லாம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹிமாலயா டைப்பர் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா ஷாப்ஸுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதுனால இது கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா இதோட சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியில் மட்டும் கிடையாது, இன்னர் லேயருமே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பர்பிள் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா ஹிமாலயாவோட லோகோ கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் எதுவும் இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். அண்டு இந்த லோகோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் டூ லைன்ஸ் வரும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா டூ லைன்ஸ் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு வெட்னஸ் இண்டிகேட்டர். டைப்பர் வந்து ஹெவி ஆகிடுச்சு இல்லாட்டி வெட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எல்லோ லைன்ஸ் வந்து க்ரீன் கலராக மாறிடும். இதை வச்சு நம்ம வந்து இமீடியட்டாக டைப்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட், அதாவது ஸ்ட்ரெச்சபிள் எலாஸ்டிக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது எல்லாமே ஹிமாலயா பேபி டைப்பருடைய பாசிட்டிவான விஷயங்கள். அண்ட் இப்போது இந்த டைப்பருடைய நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைப்பரை பொறுத்த வரைக்கும் வெட் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேபிக்கு வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும். பட் ஹிமாலயா டைப்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி இமீடியட்டாக அப்சர்வ் பண்ணுறதே கிடையாது. அண்ட் வெட்னஸ் வந்து அப்படியே இருக்கிறதுனால இது வந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹெவி ஆகிடுது. அதாவது டைப்பரே வந்து ரொம்ப ஹெவி ஆகிடுது. அதுக்கப்புறமா லீக்கேஜ் ப்ராப்ளமும் ரொம்பவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் டைப்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேபிஸ்க்கு வந்து இது ரொம்ப இன்கன்வீனியண்டாக ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தெர் ஆர் ஸ்ட்ராங் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹேவிங் ரேஷஸ். ஸோ அவங்களோட இன்னர் லெக்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி அவங்களோட தைஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ரேஷஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸும் வரும். இதனால பாம்பர்ஸ் மாதிரியான பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடில் வந்து ப்ரொடெக்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லேயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து அந்த வெட்னஸை வந்து உள்ளேயே லாக் பண்ணிக்கும். இப்போ இந்த ஹிமாலயாஸில் வந்து அந்த லேயர் கொடுக்காதனால வெட்னஸ் எல்லாமே லீக் ஆகிடுது. இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதில் வந்து எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹிமாலயா டைப்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு தெரியாது. எனக்குமே தெரியல, நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த லோகோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோகோ தான் வந்து இதோடைய ஃப்ரண்ட் சைடு. அண்ட் இந்த லோகோ கீழே எல்லோ லைன்ஸ் வருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, வெட்னஸ் இண்டிகேட்டர். ஸோ இந்த வந்து அதாவது டைப்பர் வந்து ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா கிரீன் கலராக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. என்னோட பேபியோட டைப்பர் வந்து ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து எந்த கலர்லாம் மாறல, இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த டைப்பருடைய இன்னொரு பெரிய நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதோட கன்செப்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 3 hours அவ்வளோதான். பிகாஸ் இந்த 2 hoursலேயே பார்த்தீங்கன்னா டைப்பர் வந்து வெட் ஆகி பயங்கர ஹெவி ஆயிடுது. ஸோ நம்ம இமீடியட்டாக அடுத்த டைப்பர் மாற்ற வேண்டியதாக இருக்கு. ஸோ மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹிமாலயா வந்து நிறைய டைப்பர்ஸ் நமக்கு தேவைப்படுது. இதனால நம்மளோட பட்ஜெட்டில் அதுவும் மந்த்லி பட்ஜெட் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது. அண்ட் அடுத்ததான் இதோட ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பர் பீஸ் வந்து 14 rupees மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹிமாலயா வந்து 16 rupees வருது. பர் பீஸ் 16 rupees வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல, அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான சைட்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பர் பீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்சனலாக இந்த டைப்பர் யூஸ் பண்ணதுனால என்னோட பேபிக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ இல்லைன்னா ரேஷஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வரல. பிகாஸ் நான் வந்து 2 hours இல்லாட்டி 3 hours டைப்பர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால வந்து எனக்கு ரேஷ் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வரல. பட் அமேசான்ல போய் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கீழே படிச்சு பார்க்கும் போது தான் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இல்லை, இந்த யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ரேஷஸ் வருது, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துச்சு, டைப்பர்ல வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து இந்த டைப்பர்னு கிடையாது வேற எந்த பிராண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா
செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் மணி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், அதை விட நம்மளோட குழந்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரெஷியஸான விஷயம் குழந்தை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட நம்மளோட குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து தி பெஸ்ட்டாக ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிராண்டில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, அந்த பிராண்டில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்காம பெஸ்ட்டான பிராண்டாக ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டைப்பர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னுமே நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த டிலேவும் பண்ணாமல் இமீடியட்டாக உங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்டே கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எந்த டைப்பர் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ரம்யா, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.